அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் மரணத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். மரணம்தான் மனிதர்களுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவனுடைய அச்சங்கள் அனைத்திற்கும் அடிப்படையாகவும் தலையான அச்சமாகவும் இருப்பது மரண பயம்தான். மரணத்தை கண்டு அஞ்சாத மனிதர்கள் யாரும் இல்லை. மரணத்தை கண்டு அஞ்சும் மனிதர்களை மரணம் விட்டு வைப்பதில்லை. மரணத் தருவாயில் அவர்கள் அந்த மரணத்தின் முன் மண்டியிட்டு கதறினாலும் கெஞ்சினாலும் அது அவர்களை மன்னிப்பதில்லை. மரணத்திற்கு கருணை இல்லை. கருணையற்றது என்பதால் தான் மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். என்றால் அவனுடைய செல்வாக்கோ அதிகாரமோ பணபலமோ அவனுடைய அறிவுத்திறமையோ ஞானமோ எதுவுமே மரணத்திறம் செல்லுபடியாவதில்லை. மரணம் எல்லா கணக்குகளையும் சரி செய்து விடுகிறது. எனவே மனிதன் மரணத்திறம் தப்பிக்கவே முயற்சி செய்கிறான். மரணத்தை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு அவன் விரும்புவதில்லை. ஆனாலும் மரணம் அவனை விடுவதில்லை. அது அவனை வந்து சந்திக்கிறது. இவன் போய் மரணத்தை சந்திக்க விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் மரணம் இவனை தேடி வந்து சந்திக்கிறது. இந்த மனிதனுடைய மரண அச்சத்திற்கு காரணம் என்ன? ஏன் மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான்? காரணம், மரணமானது அவனுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது. அவனுக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் ஒரு வாய்ப்பை அவன் தவறவிட்டதை அவனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. மரணத்தால் மனிதன் துன்புறுவதில்லை. மரணத்தை கண்டு மட்டுமே மனிதன் அஞ்சுவதில்லை. அந்த மரணமானது அவனுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது. அந்த நினைவுபடுத்தல் தான் அவனுக்கு மிகப்பெரிய துயரத்தையும் வலியையும் கொடுக்கிறது. மரணம் அப்படி எதை நினைவுபடுத்துகிறது என்றால் அவனுடைய வாழ்வை நினைவுபடுத்துகிறது. நம்மில் பெரும்பாலானோருக்கு மரணம்தான் வாழ்வை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. மரணத் தருவாயில்தான் நாம் வாழ மறந்ததை உணர்கிறோம். தவறவிட்டவை எத்தனை என்பதை எண்ணி பார்க்கிறோம். அன்பு செய்ய மறந்து போனதை எண்ணி கலங்குகிறோம். பொருளின் பின்னால் புகழின் பின்னால் ஓடி நமது காலம் கடந்து போனதை உணர்கிறோம். எனவேதான் மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். மரணம் அவனுக்கு அவன் இழந்தவற்றை ஞாபகப்படுத்துகிறது. மரணத்திடம் உங்களிடமிருந்து மரணம் எடுத்து செல்ல ஏதும் இல்லை என்றால் நீங்கள் இங்கே எதுவும் கொண்டு வரவில்லை. எதுவும் கொண்டு வராத ஒன்றை மரணம் எப்படி எடுத்து செல்ல முடியும்? எனவே இது புரிந்து கொண்டவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. மரணத்தை அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். அப்படி சந்திப்பதற்கு நீங்கள் உங்கள் வாழ்வை மிகச்சரியாக வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை சரியாக வாழ்ந்திருந்தால் மரணம் நம் முன்னால் வந்து நிற்கும்போது அதை நம்மால் மிக சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனால் மரணம்
நமக்கு ஞாபகப்படுத்துவதை நாம் ஏற்கனவே செய்து முடித்து விட்டோம். எனவே மரணம் நம்மிடமிருந்து பறித்து செல்ல ஏதும் இல்லை. ஏனென்றால் இங்கே அனைத்தையும் நாம் செய்து முடித்து விட்டோம். அதிகாலை சூரியனை, புல்லின் மீது படர்ந்திருக்கும் பனியை, தென்றலில் ஆடும் மலர்களை, நீலவானத்தில் தவழும் மேகங்களை, சாரல் திரிக்கும் நீர்வீழ்ச்சி, அருவியை, சலசலக்கும் ஓடையை, பால்மனம் மாறா குழந்தையின் புன்னகையை, அனைத்தையும் நாம் இங்கே அனுபவித்து விட்டோம். இன்னும் இங்கே அனுபவிக்க மிச்சம் ஏதும் இல்லை என்றால் மரணத்திடம் நம்மை நம்மால் முழுமையாக ஒப்படைக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்வை வாழவில்லை என்றால் இங்கே இருக்கும் எதையுமே நீங்கள் அனுபவிக்கவில்லை, பார்க்கவில்லை. இறைவன் ஒவ்வொரு பொருட்களிலும் விஷயங்களிலும் இருப்பதை உங்களால் உணர முடியவில்லை, அவனை உங்களால் காண முடியவில்லை என்றால் மரணம் உங்களுக்கு தண்டனை தான். மரணத்திடம் மன்றாட வேண்டியிருக்கும். ஏனென்றால் இன்னும் நீங்கள் எதையும் அனுபவிக்கவில்லை, இன்னும் உங்கள் வாழ்வு முடியவில்லை, உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாழ்வை நீங்கள் வீணாக்கிவிட்டீர்கள், தொலைத்து விட்டீர்கள். அந்த அற்புத பரிசை நாம் எங்கோ தொலைத்து விட்டோம். எனவே மரணத்திடம் மன்றாடுகிறோம், என்னை இப்போது எடுத்துச் செல்லாதே என்று மன்றாடுகிறோம். நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய வாழ்வை தொலைத்து விட்டேன், என்னை எடுத்துக்கொள்ளாதே என்று நாம் கெஞ்சுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்திருந்தால் மரணமானது நம்மிடம் பறித்து செல்ல ஏதுமில்லை. மரணத்தால் நம்மை பலவந்தப்படுத்தி விட முடியாது, வலுக்கட்டாயமாக இங்கிருந்து கொண்டு சென்று விட முடியாது. நாம் முழுமையாக அதனுடன் இணைந்து செல்ல முடியும். அது அழைப்பதற்கு முன்னாலே நாம் அதற்காக கதவுகளை திறந்து வைக்க முடியும், அதை வரவேற்க முடியும், உபசரிக்க முடியும். எனவே மரணத்தை சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்வை நாம் சந்தித்திருக்க வேண்டும். இங்கு நாம் வாழும் ஒவ்வொரு கணத்தையும் வாழ்ந்திருக்க வேண்டும். இங்கே அனைத்திற்கும் மூலமான ஒன்றை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அது அனைத்து விஷயங்களுக்குள்ளும் ஊடுருவி செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து விட்டால் அதன் பிறகு இங்கே நமக்கு ஏது மரணம்? எனவே மரணம் என்பது நாம் மறந்து போன ஒன்றை ஞாபகப்படுத்துகிறது, அதுதான் நம்முடைய வாழ்வு. அதனால் தான் ஞானிகள் மரணத்துக்கு பின்னால் தான் வாழ்வு தொடங்குகிறது என்கிறார்கள். மரணத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் தான் உண்மையாக உங்களது வாழ்வை நீங்கள் வாழ முடியும். ஏனென்றால் மரணம் என்பது முன்பை தீர்மானிக்கப்படுவதில்லை, அது எந்த வினாடியும் நமது நிழல் போல நமது கூடவே இருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் ஒரு கணத்தையும் வீணாக்குவதில்லை, அத்தனையும் வாழ்ந்து விடுகிறார்கள். அன்பு, அன்பை தேடி அன்பை பெற்றுக்கொள்ளவே நமக்கு தெரியும், நமக்கு அன்பை வழங்க தெரிவதில்லை. மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்றால் அந்த அன்பின் வெள்ளம் அணைகளை மீறி பாய்ந்து விடுகிறது, அனைத்து உள்ளங்களையும் அது நிறைத்து விடுகிறது. எனவே மரணத்தை வெல்ல வேண்டுமானால், மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டுமானால் நாம் அன்பின் ஆற்றில் மூழ்க வேண்டும், அன்பின் ஆறாக மாற வேண்டும். இரு கரைகளில் நின்றிருக்கும் மரங்களை தொட்டுச் செல்லும் ஆற்றைப் போல, அந்த மரங்களை வளமாக்கும் ஆற்றைப் போல நமது வாழ்வு அமைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் வாழ்வானது
மரணத்தால் அழிக்கப்படுவதில்லை. எனவே உங்களது மரணத்திற்கு முன் இதை நினைவு கொள்ளுங்கள், உங்களது வாழ்வு உங்களால் வாழப்பட்டிருக்கிறதா என்பதை திரும்பி பாருங்கள். ஏனென்றால் மரணம் உங்களுக்கு அந்த திரும்பி பார்க்கும் வாய்ப்பை ஒருபோதும் வழங்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.